ஒரு காலத்தில் 90s கிட்ஸ்னு ஒரு தலைமுறை இருந்ததாவும் அவங்களுக்கு கல்யாணமே ஆகலனும் சந்திரமுகி பாணியில் நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு கலாய்க்கும் அளவுக்கு 90s கிட்ஸ்களின் நிலை பரிதாபமாக இருப்பதை மறுக்க முடியாது. கழுதை வயசானாலும் கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்குதே என சோககீதம் வாசிக்கும் 90s கிட்ஸ்களின் மனதை சமூக வலைதளங்களிலும் பொதுவெளிகளிலும் ஜோடியாய் சுற்றும் 2K கிட்ஸ்கள் தொடர்ந்து புண்படுத்திட்டேதான் இருக்காங்க. என்ன நாலஞ்சு நாள் ஆள காணோம்? எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. உனக்கு என்னடா வயசு? 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமாண்ணே. ஆமா, எத்தனை முண்டு பாத்தீங்க? இது எத்தனாவது முண்டு கட்டின? நீ நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலண்ணே. உன்னையே ஒண்ணு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குள்ள வேணலே. ஆமாடா, சில தரத்தரம் முடிச்ச உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கட்டிருக்கேன்? 90s கிட்ஸின் மனக்குமுறல் இவ்வாறு இருக்கும்போது அவர்களை மேலும் ஆத்திரமூட்டும் வகையில் ஒரு திருமணம் நடந்துள்ளது. சின்னஞ்சிறு வயதில் காதலிப்பவர்களை பப்பி லவ் என்று 90s கிட்ஸ் கலாய்த்து வந்த நிலையில் தற்போது உண்மையிலேயே 2 பப்பிகளுக்கு திருமணம் அரங்கேறிய சம்பவம் 90s கிட்ஸ்களின் மனதில் இடியாய் விழுந்துள்ளது. ஆம், கேரளாவில் 2 நாய்க்குட்டிகளுக்கு ஊரே வியக்கும் அளவுக்கு ஜாம் ஜாம் என திருமணம் செய்து வைத்துள்ளனர். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே உள்ள புன்னையூர் குளம் பகுதியைச் சேர்ந்த செல்வி தன் வீட்டில் ஆக்சிட் என்ற ஆண் நாய்க்குட்டியை வளர்த்து வருகிறார். தற்போது 1 வயதான இந்த நாய்க்குட்டிக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்த செல்வி அதற்காக பல்வேறு இடங்களில் பொருத்தமான பெண் நாய்க்குட்டியை தேடி வந்துள்ளார். ஆனால் சரியான பெண் நாய்க்குட்டி கிடைக்காததால் ஆன்லைனில் தேடிய போது கொச்சி அருகே உள்ள ஒரு வீட்டில் பெண் நாய்க்குட்டி இருப்பதை தெரிந்து கொண்டார். இதனை அடுத்து நேரில் சென்று ஜான்வி என்ற அந்த பெண் நாய்க்குட்டியை பார்த்த செல்வி குடும்பத்தார் தங்களின் ஆக்சிட்டுக்கும் ஜான்விக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். அதன்படி திருச்சூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. மணமக்களுக்கு பட்டு சட்டை துணி அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட கூடையில் வைத்து மாப்பிள்ளை அழைப்பும் ஜோராக நடந்தேறியது. அதேபோல் மணமக்கள் தனித்தனி நாற்காலியில் அமர வைக்கப்பட்டு மாலைகள் மாற்றி கேக் வெட்டி திருமணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு 2 குடும்பத்தினரும் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என சுமார் 50 பேரை அழைத்ததோடு விருந்தினர்களுக்கு பிரியாணியுடன் தடவுடல் என விருந்துக்கும் ஏற்பாடு செய்திருந்தனர். சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி என்ற ஒரு கிராமமே காணாமல் போனது போல திருமண பதிவேட்டில் 90s கிட்ஸ் என்ற தலைமுறையே காணாமல் போய்கொண்டிருக்கும் சூழலில் ஆன்லைனில் ஜோடி தேடி நாய்க்குட்டிகளுக்கு திருமணம் செய்து வைத்த சம்பவம் 90s கிட்ஸின் மனதை மென்மேலும் புண்ணாக்கியுள்ளது.